சென்னை விமான நிலையத்தில் புதிய சர்வதேச ஒருங்கிணைந்த விமான முனையத்தின் வருகை பகுதி அதாவது 6வது வாசல் அருகே குப்பை தொட்டி இருக்கும் இடத்தில் இன்று குவியல் குவியலாக ஆதார் கார்டுகள் மற்றும் பான் கார்டுகள் மற்றும் அடையாள அட்டைகள் போன்றவைகள் மொத்தமாக கொட்டப்பட்டு கிடந்தன. இதை பார்த்து அங்கிருந்த விமான பயணிகளை வரவேற்று அழைத்து செல்ல இருந்த பொதுமக்கள் ஆகியோர் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தனர். அதாவது இதையடுத்து சிலர் அந்த ஆதார் பான் கார்டுகளை ஆர்வத்துடன் எடுத்து பார்த்தனர். உடனே அங்கு பாதுகாப்புக்கு நின்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை தடுத்தனர். இவர்கள் விமான நிலைய ஊழியர்கள் தான் வந்து கொட்டி இருக்கின்றனர், அவர்கள் வந்து அள்ளி சென்று விடுவார்கள் என்று கூறினார்கள். இந்திய மக்களின் முக்கியமான அடையாள ஆவணமான ஆதார் கார்டு அதற்போல் மக்களின் வருமான வரி கணக்கு நிரந்தர கணக்கு எண் கொண்டது பான் கார்டு இவைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் பான் கார்டுகளை மற்றும் பயணிகளின் பாஸ்போர்ட்டுகள் கேட்பாரற்று பொது இடங்களில் கிடந்ததை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். அதாவது இதை கண்டெடுக்கப்பட்ட அருகே உள்ள அஞ்சல் போஸ்ட் பாக்ஸ் பொட்டிகள் போட விட வேண்டும், குறிப்பாக இல்லை என்றால் அருகே உள்ள அஞ்சல் நிலையங்களில் போஸ்ட் ஆபீஸ் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது அரசின் பொதுவான விதிமுறையாகும். ஆனால் அஞ்சல் துறையினர் அந்த கார்டுகளை உள்ள முகவரிகளுக்கு அஞ்சல் துறை தங்களது செலவில் அனுப்பி வைத்து விட வேண்டும். இந்த நடைமுறை இதுவரை இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் குவியலாக ஆதார் மற்றும் பான் கார்டுகள் விமான நிலையத்தில் குப்பை தொட்டியில் அருகில் கொட்டப்பட்டுள்ளது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது அவருக்கு கூறிய தகவல், சென்னை விமான நிலையத்தில் பயணம் செய்ய வரும் பயனாளிகள் ஆதார் கார்டுகள் பான் கார்டுகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை, எனவே பயனாளிகள் கொண்டு வரும் ஆதார் கார்டுகளை சிலர் தவறுதலாக விட்டு செல்கின்றனர், சிலர் பயணிகள் கைகளில் இருந்து தவறி கீழே விழுந்து விடுகின்றனர். இதே போல் கேட்பாரற்று விமான நிலையத்திற்குள் கிடக்கும் ஆதார் கார்டுகள் மற்றும் பான் கார்டுகளை விமான நிலைய ஊழியர்கள் எடுத்து வந்து விமான நிலைய மேலாளர் அறையில் ஒப்படைக்க வேண்டும். அங்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கும் கார்டுகள் தவறவிட்டவர்களுக்கு வந்து பெற்று செல்லுமாறு அவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இது நீண்ட காலமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கார்டுகளின் முன்பு வந்து அஞ்சல் துறை மூலம் கார்டுகளில் உள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்க பணிகள் நடந்தன. ஆனால் தற்போது கார்டுகளை தவறவிட்டவர்கள் இணையதளம் மூலமாக புதிய ஆதார் கார்டுகளை டவுன்லோட் செய்து கொள்கின்றனர். எனவே கார்டுகளை தவறவிட்டவர்கள் மீண்டும் வந்து கார்டுகளை கேட்பது இல்லை. அதே போல் அஞ்சல் துறையும் முன்பு போல் இந்த கார்டுகளை திருப்பி அனுப்புவதில் ஆர்வம் காட்டுவதும் இல்லை. எனவே வேறு வழி இல்லாமல் இதை குப்பை தொட்டியில் போட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். ஆனால் பொதுமக்கள் தரப்பில் ஆதார் பான் கார்டுகள் எண்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை, அவைகளை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகள் தவறுகள் மோசடிகள் நடக்கின்றன. இந்த நிலையில் பயணிகள் விட்டு சென்ற ஆதார் பான் கார்டுகளை இதை போல் குப்பை தொட்டியில் போடுவது சரியானது அல்ல. அவைகளை முன்பு போல் அஞ்சல் துறை மூலமாக அந்த முகவரிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், இல்லையெனில் விமான நிலையத்திலே தொடர்ந்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். ராஜேஸ்வரி.